எக்ஸாம் புயலின் போது மழை நீரில் சிக்கி பாதிக்கப்பட்ட 100க்கு மேற்பட்ட ஆட்டோக்கள் சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள வாகனங்கள் பழுதுபார்க்கும் கடைகளில் பழுதுபார்க்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் குணாளிக்கும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். மிக்ஜாம் புயலினுடைய எதிரொலியின் காரணமாக பல்வேறு தரப்பு மக்கள் பல வகைகளை பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக மழை நீர் என்பது அதிக அளவில் பல்வேறு பகுதிகளில் தேங்கியிருந்தனால இயல்பு வாழ்க்கை என்பது தொடர்ந்து 3 நாட்களாக முடங்கி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பொருட்சேதம் என்பது அந்த வாகனங்களினுடைய அந்த சேதமாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த பொருட்சேதங்களில் இருக்கக்கூடிய இந்த வாகன சேதம் என்பது மிக அதிக அளவில் இருந்து வருகின்றன. குறிப்பாக இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர கார்கள் உள்ளிட்ட கனரக வாகன உட்பட ஆட்டோக்கள் என பல தரப்பு வாகனங்களும் இந்த மிஜாம் புயலின் காரணமாக மழைநீரில் மூழ்கி மிகுந்த ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியை பார்க்கும் பொழுது சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கும் ஆட்டோ ரிப்பேர் செய்யக்கூடிய அந்த மெக்கானிக் செட்டுகள் இருக்கக்கூடிய அந்த பகுதி, இந்த கடைகளில் இந்த தெருக்களில் மொத்தமாக ஒரு 200க்கும் மேற்பட்ட ஆட்டோ ரிப்பேர் செய்யக்கூடிய அந்த கடைகள் என்பது இருக்கின்றன. தற்பொழுது இந்த மிஜாம் புயலின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் வரிசையாக இந்த பகுதியில் ரிப்பேர் செய்வதற்காக தற்பொழுது இந்த பகுதிக்கு கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட இந்த வாகனங்கள் வருகை தந்திருப்பதன் காரணமாக 2 முதல் 3 நாட்கள் வரை இந்த வாகனங்கள் ரிப்பேர் செய்து அதனுடைய உரிமையாளர்களிடம் ஒப்படைப்பதற்கு அந்த கால அவகாசம் தேவைப்படும் என இங்கிருக்கக்கூடிய அந்த மெக்கானிக் நபர்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த மிஜாம் புயலில் மூழ்கி இருக்கக்கூடிய இந்த ஆட்டோக்களில் மிக முக்கியமாக அந்த இன்ஜின்களில் தண்ணீர் என்பது எளிதாக உள்சென்றதன் காரணமாக இந்த ஆட்டோக்களின் அந்த ரிப்பேர் செய்யக்கூடிய அந்த பணி என்பது மிக சவாலாக இருப்பதாகவும் மெக்கானிக்குகள் தெரிவிக்கிறார்கள். அதே போல் ஒவ்வொரு ஆட்டோக்களையும் தயார் செய்வதற்கு குறைந்தது 15,000 முதல் 20,000 ரூபாய் வரை செலவாகும் எனவும் மெக்கானிக்கள் தெரிவிப்பதன் காரணமாக ஆட்டோ ஓட்டுநர்கள் மிகுந்த ஒரு சிரமத்திற்கு தற்பொழுது ஆளாகி இருக்கிறார்கள். சவாரிகளை ஏற்ற முடியாமல் 3 முதல் 4 நாட்கள் வரை இந்த ஷெட்டுகளிலேயே இந்த ஆட்டோக்களை வைத்திருக்க வேண்டிய ஒரு நிலை இருப்பதனால் ஆட்டோ ஓட்டுநர்களுடைய அன்றாட வாழ்க்கை என்பது தற்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கடந்த சில தினங்களாகவே மழையின் காரணமாக ஆட்டோக்களை இயக்க முடியாததாலும் ஒரு வார காலமாக ஆட்டோ ஓட்டுநர்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஆட்டோக்களை தயார் செய்வதற்காக கடன் வாங்கி கொண்டு வந்து இந்த ஆட்டோக்களை ரிப்பேர் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேதனைகளை தெரிவிக்கிறார்கள். அதே போல இந்த ஆட்டோக்களை ரிப்பேர் செய்து மீண்டும் மழையில் பார்த்து கொள்ளாத வகையில் இவர்கள் வாகனங்களை இயக்க வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றன. அதுவும் குறிப்பாக பொது போக்குவரத்துகளை நம்பியிருக்கக்கூடிய சிலரை தவிர பொதுவாக இந்த ஆட்டோக்கள் மற்றும் ஷேர் ஆட்டோக்கள் போன்ற ஆட்டோக்கள் மூலமாக பயணிக்கக்கூடிய அந்த பயணிகளின் எண்ணிக்கை என்பது அதிக அளவிலேயே இருக்கின்றன. தற்போது பல்வேறு ஆட்டோக்கள் இந்த மழை நீரினால் பல்வேறு பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக இந்த ஆட்டோ பயணிகளினுடைய அந்த போக்குவரத்து பாதிப்புகளும் அதிக அளவில் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக விரைவில் இன்னும் ஒரு சில தினங்களுக்குள்ளாக இந்த ஆட்டோ ஓட்டுநர்களினுடைய இந்த ஆட்டோக்கள் என்பது தயார் செய்யப்பட்டு அவர்களிடம் வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிந்தாதிரிப்பேட்டையில் வரிசையாக 100க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் தற்பொழுது இன்று நிறுத்தப்பட்டிருக்கின்றன. நேற்று 100 முதல் 150 ஆட்டோக்கள் வரை தயார் செய்யப்பட்டிருப்பதாகவும் இங்கு இருக்கக்கூடிய அந்த மெக்கானிக்குகள் தெரிவிக்கிறார்கள். இன்னும் பல ஆட்டோக்கள் வருவதற்கான காலம் இருப்பதன் காரணமாகவும் அந்த ஆட்டோக்கள் வந்தாலும் அடுத்த 2-3 தினங்களுக்கு பின்னராக அதனை சரி செய்து தருவதாகவும் ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களது கோரிக்கைகளாக முன்வைக்கிறார்கள். விரைந்து சரி செய்து தர வேண்டும், பல்வேறு பகுதிகளில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த மழை நீரினை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் எனவும் ஆட்டோ ஓட்டுநர்களுடைய கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் செய்தியாளர் குணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.